உண்மையுள்ள மனிதனா இருக்கிறவன், கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தருடைய வழிகளில் போகிறவன், தேவனை முதல்ல வைக்கிறவன், தேவனோட ராஜ்யத்தை தேடுகிறவன், அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை ஆட் பண்றார், சேர்க்கிறார், அவர் சேர்க்கிறார். நீதிமொழி 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். என்ன ஓயல்டி போடுற ஸ்டெட்ஃபாஸ்ட் மேன் ஹேஸ் மல்டிப்ளைடு பிளெஸிங்ஸ் அண்ட் ஹூசோ இஸ் ஹேஸ்டிங் டு பி ரீச் இஸ் நாட் அக்வைட்டட். அடுத்த என்னவே ஃபெய்த்ஃபுல் மேன் வில் பி ரிச்லி பிளஸ்டு பட் ஒன் ஈகர் டு கெட் ரிச் வில் நாட் கோ அன்பனிஷ்டு. அந்த பிற்பகுதியும் வாசிக்கணும். பணக்காரன் ஆகணும் என்று வாஞ்சியோடு அலைஞ்சு தெரிகிற மனுஷன் தண்டிக்கப்படாமல் போக மாட்டேங்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்கிறது எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சிடணும், பணத்தை சவதிச்சிடணும், அது எந்த வழியாக இருந்தாலும் சரிதான், பணக்காரன் ஆக வேண்டுங்கிறது நம்முடைய நோக்கம் கிடையாது. நாம் அதை ஒரு நாளும் பேசலை, ஒரு நாளும் பேசலை. இது வரைக்கும் எத்தனை தலைப்பு பேசியிருக்கேன், நம்முடைய வாழ்க்கை நோக்கங்கிறது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, எப்படியானாலும் சரி, பணத்தை சம்பாதிச்சிட நான் பேசவே இல்லை, ஒரு நாளும் பேசலை. செழிப்பு தேவ சித்தமா? செழிப்பு தேவ சித்தம். அது எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது. கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நிறைவாக வாழ வைக்கிறார், குறைவில்லாமல் வாழ வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவனுடைய சித்தங்கள் நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்கு நம்முடைய கையில் ஏராளமான காசு இருக்கணும். ஆனால் தேவனை தவிர்த்து, தேவனுடைய வழிகளை தவிர்த்து, தேவனை நம்புவதை தவிர்த்து, விதைக்கிறதை தவிர்த்து, என் வாழ்க்கையில் பணத்தை நான் எப்படியா சம்பாதிச்சிடணும் என்று ஏங்கி தவித்து அலைந்தோம் என்றால் அது பலதரப்பட்ட தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். பண ஆசை உள்ள மனிதனாக இல்லைல்ல, தேவனை குறித்து ஆசை உள்ளவனாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும். எப்படியாவது பணக்காரன் ஆகிறன்னு அப்படி பசியில் அலைகிறது கிடையாது. கொள்ள வெறியில் அலைகிறாங்கிறாங்கிறீங்களா? அப்படி கொள்ள வெறியில் அலைகிறது கிடையாது. பணம் இருக்கணும். எதுக்குன்னா அந்த பணம் என் வாழ்க்கைக்கில் தேவன் வைத்திருக்க நோக்கத்தை நிறைவேற்றுவது ஒரு கருவியாக இருக்கணும். அது ஒரு டூல், அவ்வளோதான், ஒரு பொருள். என் எண்ணங்கள் சிந்தை முழுவதும் அந்த பொருளால் நிறைஞ்சிருக்கக்கூடாது. நிறைவாக இருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படுறதில் இருக்கலாம், தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதம் இருக்கிறதில் இருக்கலாம். அதெல்லாம் எதுக்கென்றால் என் வாழ்க்கைக்காக தேவன் என்ன செய்ய நினைச்சாரோ அதை நிறைவேற்றுவதற்கு அவைகள்லாம் உபகரணங்களாக உதவி செய்யக்கூடிய ஒரு கருவிகள். அவ்வளோதான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த கம்ப்ளீட் ஜூவிஸ் பைபிள் போடு. ஏ ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன் will receive many blessings but one rushing to get rich will not go unpunished. ஒரு நம்பத்தக்க மனிதன், trustworthy, உண்மையிலுனாவே அந்த வார்த்தையோட அர்த்தம் தான் trustworthy, பல ஆசீர்வாதங்களை பெறுவான். பணக்காரன் ஆவதற்கு தீவிரம் காமிக்கிறவன், வெறியாளைகிறவன் தண்டிக்கப்படாமல் போக மாட்டான் இருக்கு. ERV போடு. என்ன பல பைபிள் வாச்சாத உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆக்கினைக்கு தப்பான் இருக்கு இல்லையா? ஆக்கினை நித்திய ஆக்கினை வந்துடும் கிடையாது. இந்த பீப்புள் ஹூ கேன் பி ட்ரஸ்டட் வில் ஹேவ் மெனி பிளெஸ்ஸிங்ஸ் பட் தோஸ் ஹூ ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் ரிச் இன் அ ஹரி வில் பி பனிஷ்டு. ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிறவன் பல ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆனால் வெறும் பணக்காரனாகணும் என்று தீவிரம் பண்ணுறவன் தண்டிக்கப்படுவான். உண்மையுள்ள மனுஷன், ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிற மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். பணத்தை பெறணும் என்று வாஞ்சையாக தேடி அலைகிற மனிதன் பெறுவான் சொல்லலை. சர்ச்சுக்கு வர்றவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் சொல்லலை. எந்த மனிதனை சொல்லுதென்றால் ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிறவன், உண்மையுள்ள மனிதனாக இருக்கிறவன், கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தருடைய வழிகளில் போகிறவன், தேவனை முதல்ல வைக்கிறவன், தேவனோட ராஜ்யத்தை தேடுகிறவன், அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை ஆட் பண்ணுறார், சேர்க்கிறார், அவர் சேர்க்கிறார். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த கூட கொடுக்கிற வேலையை அவர் கொடுக்கிறார். பணம் முக்கியமா? பணம் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பதற்கு, ஊழியத்துக்கு, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு, எல்லா காரியத்தையும் சந்திப்பதற்கு பணம் அவசியம். ஆனால் படுத்தா, என்னென்னா, சிந்திச்சா, போனா, நடந்தா, மனதில் வர்ற எல்லாம் பணமும் 500 நோட்டாக வந்துச்சுன்னா அது ரிஸ்க். எண்ணம், சிந்தை, பேச்சு,
படுத்தோம்னா வர்ற கனவு எல்லாம் பணமாக வந்துச்சுன்னா ரிஸ்க்கு. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்கிறது தேவனை பிரியப்படுத்தி வாழணும். ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்தி வாழணும். தேவனை பிரியப்படுத்தி வாழும்பொழுது தேவனோட சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். அப்படி சித்தத்தை செய்கிற மணி தான் பிரியப்படுத்துகிறான் இருக்கு. சித்தம்னு அறிந்து கொள்வோம். அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கத்தர் பணத்தை கொடுப்பார் என்று விசுவாசிக்கவும் ஆரம்பிப்போம். கத்தர் சித்தத்தை கொடுத்து அப்படி விடுறது கிடையாதுங்க. சித்தத்தை கொடுக்கறது மட்டுமல்ல, சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு செல்வத்தையும் கொடுக்குறார். ஒரு பணியை மட்டும் கொடுக்க மாட்டார், அந்த பணியை நிறைவேற்றுவதற்கான பணத்தையும் கத்தர் கொடுக்குறார். உலகம் என்ன நினைக்குதுன்னா, இதை நிறைவேற்றுவதற்கு எப்படியாவது காசை பரட்டிடணும், எந்த விதத்தினாலும் பரட்டிடணும். தேவன் அப்படி நீ பணத்தை புரட்டுற வேலை உன் வேலை கிடையாது. பணம் புரட்டுறது, பணத்தை சேர்க்கறது, பணத்தை உள்ளே கொண்டு வர்றது உன் வேலை கிடையாது. அது ஏன் வேலை? ஏன் வேலைன்னா அவருடைய வேலை. ஓ வேலைங்கிறது என்ன நம்பணும், என்னோட பழகணும், என்னுடைய நோக்கத்தை அறியணும், என்னோடு கனெக்டாக இருக்கணும். நான் எங்கேருந்து எந்த விதத்தில் எத்தனை கோடிகளை உனக்கு கொடுக்குங்கிறது ஏன் வேலை? நான் தேவனுடைய பார்த்தில் வேலை செய்யவே வேணாம், அதை பற்றி நான் சிந்திக்கவே வேணாம். நான் என்னுடைய பார்ட்டில் நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் சரியாக செஞ்சேன் என்றால் அவருடைய பார்ட்டு என் வாழ்க்கை நிறைவேறுவதற்கு வாசல் அப்படி காத்துக்கிட்டு நிற்கி. அப்படியே அந்த மனிதனை பரிபூரணமான ஆசீர்வாதத்தால் நிரப்புவதற்கு வார்த்தை காத்திருக்கிறது, வல்லமை காத்திருக்கிறது, பரலோகம் காத்திருக்கு, தேவ தூதர்கள் காத்திருக்கிறாங்க. நான் அந்த பகுதி விட்டுருங்க, அதை அவர் பார்த்துக்குவார். அவரும் சோம்பலாக இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் எப்போ தட்டி எழுப்பலாம் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அசதியாக இல்லை. அவர் பெர்ஃபெக்டாக இருக்கிறார். நான் பேசுறது நம்முடைய பார்த்து தான் பேசிட்டு இருக்கேன்.